ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாம் அனுப்பிங்க ஏதாவது ஃபங்க்ஷனோ இருக்குமோ அப்படி அனுப்பிங்க? கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக வந்து கம்மிங் வெட்னஸ்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லை, ஸோ அதுக்காக தான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சாமி கும்பிட்றதுக்கு வந்து தனியாக வேறு மாதிரி வந்து பண்ணுவேன். பட் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு ஜஷ்விக்கும் கன்விக்கும் ஒரே மாதிரி கிருஷ்ண செட்லாம் போட்டு ஃபோட்டோஷூட் எடுக்கணும். ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் அந்த விளாகில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஷூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பர்ஃபெக்டாக வந்து ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுக்கல. நாங்கள் தான் தூக்கி தூக்கி வச்சுருந்தோம். மேடம் ரெண்டு பேரும் வந்து உட்காந்தே வந்து போஸ் கொடுக்கல. ஸோ இதில் வந்து உட்காந்து அழகாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நானே வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் மேட்டு அண்ட் வந்து ஃப்ளவர்லாம் வச்சு, கீழே வந்து சும்மா உட்கார வச்சா உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாஃப்டாக நல்ல சாஃப்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு பிளாங்கெட் மாதிரி. அதோட ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபாய். பட் ஒரு வாட்டி வந்து தண்ணியில் விட்டு முக்கி எடுத்தோன்னே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த பிளாங்கெட் போட்டு அதுக்கு மேலே, அந்த பிளாங்கெட் கொஞ்சம் டிசைனாக இருக்குமா, அது வெளியே தெரியாத அளவுக்கு நான் வந்து அது மேலே வந்து ஒயிட் கலரில் ஸ்க்ரீன் கிளாத், அதுவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸ்க்ரீன் கிளாத் சாஃப்டாக இருந்தாலே குழந்தைங்க உட்காருவாங்க, அதனால அந்த ஸ்க்ரீன் கிளாத் போட்டு குட்டி பாட்டு அன்றைக்கி வச்சுருந்த குட்டி பாட் வச்சு அழகாக அது மேலே வந்து ஃப்ளவர்லாம் சுற்றிட்டு, அண்ட் ஒரிஜினல் வெண்ணெய் வந்து வச்சா அந்த இடமே நாஸ்தி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, டெடிபியருக்கு பேக் சைடில் இருக்கும்ல ஸ்பாஞ்ச் மாதிரி அதுதான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே ரியலாக பொங்கல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு லைக் பொங்கல் மாதிரியும் அண்ட் வந்து வெண்ணெய் மாதிரியுமே இருக்கும். ஃபோட்டோவில் பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அது வந்து வச்சு நீட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் டெக்கரேஷன் பண்ணேன். டைமும் வந்து சீக்கிரமே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்குற டைமில் வேலை பார்த்தா அவ்வளோ வேலை பார்க்க முடியும். அண்டு தூங்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் வந்து பொட்டு வந்து வச்சு விட்டேன். ஏன்னா போன விளாகில் சொல்லியிருந்தீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது பொட்டு வச்சு விடுங்க, குழந்தை இப்பெல்லாம் அழுக விடாதீங்க, பாவமாக இருக்குது அப்படின்னீங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு குட்டி ரெண்டு ஃப்ளவர் வைஸ் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வந்து அழகாக வச்சு நீட்டாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்வியோட, எனக்கு எதுக்குமா கிறிஸ்துவ வேஷம் போட்டு விட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலாக அவளுக்கும் கிறிஸ்துவ வேஷம் போட்டுட்டு, சாமி நீ கொஞ்சம் ஓரமாக நில்லு, நாங்கள் ஃபஸ்ட்டு கன்வியை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஸோ அவள் என்ன பண்ணிட்டா, அம்மா என்னை எதுக்குமா கிறிஸ்துவ வேஷம் போட்டுவிட்டீங்க, நான் ஓரமாக நீ கேட்குறேன் என்ன போட்டு விட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோவாக தான், ஜஸ்வி இதே மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ் அழகாக எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோஸாக தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா இவ போட்டு நசுக்கிடுவாங்க அவளை. ஏன் நினைப்பீங்க ஒரு சில பேர்லாம், செகண்ட் பேபி வந்தோடனே ஃபஸ்ட் பேபியை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இவ போட்டு நசுக்கிற நசுக்கல கன்வி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அவளுக்கு இவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்வி எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்வி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருந்தோம். மேடம் வந்து போஸே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இதை எடுத்து அங்கிட்டு போட, அதை எடுத்து இங்கிட்டு போட, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டே இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு ரெண்டு போட்டோ. கண்ணா சாமி அண்ட் அன்னைக்கு வந்து செம்ம வெயில், சுத்தமாக வந்து கார்டனில் வந்து ஃபோட்டோவே எடுக்க முடியல, செம்மையாக வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஃபோட்டோ கூட பர்ஃபெக்டாக எனக்கு வரவே இல்லை. நாங்கள் தூக்கி வச்ச ஃபோட்டோ ஏதோ ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சமத்தாக இருந்தா. அண்ட் நிறைய பேர் வந்து ஜஸ்விக்கு வந்து ராதி வேஷம் போட்டு விட்டு கன்விக்கு வந்து கிருஷ்ணை போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போட்டு ஒரு சில ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லினா, நான் வந்து ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி போட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு, ஜஸ்வி கன்வி ரெண்டு பேரில் யார் அழகாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கன்வியை பார்க்கும்போது ரியல் ஜஸ்வி மாதிரி, ஜஸ்வி சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ கன்வி இருக்கா. ஸோ ஜஸ்வியோட ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தங்கம்மா கண்ணோ நீ நார்மலா சிரிக்காம இரு.
சுட்டி கனவா.